ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் இறால் கறி ஒன்று செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நீட்டமாக வெட்டி வச்சுக்கிறேன் கறி மிளகாய், வெங்காயம் அதையும் நீட்டமாக வச்சுக்கிறேன். இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை கொத்தெடுத்துக்கிறேன் 4, தக்காளிக்காய் வெட்டி வச்சுக்கிறேன், இது கழுவி வச்சுக்கிறேன். இறால் மஞ்சள் போட்டு இப்போ நாங்கள் என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். கருவேப்பிலையை வந்து அப்படியே உருகி எடுத்துக்குவோம். எடுத்து கருவேப்பிலை உருகி எடுத்தாச்சு. அதையும் வெட்டி வச்சு தக்காளிக்கையும் போட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். கருவேப்பிலையும் தக்காளிக்காயையும் அரைச்சி எடுத்துட்டோம். மிளகாய்த்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டு அப்படி நல்லா கலக்கி வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு இப்போ மஞ்சள் இந்த டேபிள் ஸ்பூன் காவாசி போட்டுக்குவோம். இறாலுக்கு வந்து நான் ஏற்கனவே மஞ்சள் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன். சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்குவோம். கடுகு போட்டாச்சு தேவையான அளவு. மண் சட்டி எடுத்துக்கிறேன். அது தக்காளிக்கெல்லாம் போட்டு சுட்டி தான் மண் சட்டி எடுத்துக்கிறேன். வெங்காயத்தை போட்டாச்சு. நறுக்கி வச்ச கறி மிளகாய், அதில் சீடெல்லாம் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சீட் பவுட்ரு இல்லை. பூண்டு, இஞ்சி, ரம்பை ரம்பை இருந்தால் போட்டுங்கோ, அத்தியாவசியம் இல்லை. இப்போ நல்லா வதங்கிட்டு இறால் எல்லாம் அதுக்கு சேர்த்துக்குவோம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் அதில் வந்து சேர்த்துக்குவோம். வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ அப்படியே கொஞ்சம் வேகட்டும். அதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றினாத்தான் அந்த இறால் எல்லாம் வேகும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இறால்ற சூடு தண்ணீரத்துக்கு நாங்கள் வந்து வெந்தயம் போட்டுக்குவோம். இறால் சூடே, அதனால வெந்தயம் போட்டுறேன். இப்போ நல்லா எங்களை இறால் கறி வெந்தாச்சு. பாருங்கள், நீங்களும் டேஸ்டியாக சமைச்சு பாருங்கள் இப்படி வாரான்னு சொல்லி. கருவேப்பிலையை வந்து கிரைண்டர் அரைச்சி போட்டதுனால அது உடம்புக்கெல்லாம் சேரும். கொலஸ்ட்ரோலை தணிக்கிற குணமிக்குது கருவேப்பிலைக்கு. ரசாயன ஸ்டைலில் வந்து நான் இன்றைக்கு இறால் கறி வந்து சமைச்சிக்கிறேன். என் இறால் கறி எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களும் சமைச்சு பாருங்கோ. அப்போ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.